வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் அதிரடி நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமைகிறது கார் உற்பத்தி தொழிற்சாலை. இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது திமுக பவள விழா பொதுக்கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்ற திமுக அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள். சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்ற செந்தில் பாலாஜி. என் உயிர் உங்கள் காலடியில் என எக்ஸ் வலைதளத்தில் உருக்கமான பதிவு. கேரள ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கும்பலில் ஒருவரை என்கவுண்டர் செய்தது தமிழ்நாடு போலீஸ். நாமக்கல்லில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளை கும்பல் ஹரியானாவை சேர்ந்த மெவாட் கும்பல் என அதிர்ச்சி தகவல். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையன் ஜமாலுதீன் உடல் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை. துப்பாக்கி குண்டு பாய்ந்த கொள்ளையன் அஷார் அலிக்கு கோவை மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை. நாமக்கல்லில் சிக்கிய கண்டெய்னர் லாரியில் இருந்து கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட 67 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். லாரியில் இருந்து சொகுசு கார், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை. கொள்ளை கும்பலை சேர்ந்த 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. எந்தெந்த மாநிலங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து துருவி துருவி விசாரணை. நாமக்கல்லில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி ஆய்வு. துப்பாக்கிச் சூட்டின் போது என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து போலீசாரிடம் விசாரணை. வெப்படை பகுதியில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க ஆந்திர மாநில போலீசார் வருகை. கடப்பா மாவட்டத்தில் நடைபெற்ற கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை நடத்த திட்டம். இயற்கை விவசாய பணிக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பாப்பம்மாள் காலமானார். உடல்நலக்குறைவால் 3 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பாப்பம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தன் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்காசி, விருதுநகர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர் விடுமுறையொட்டி சென்னை மற்றும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்தில் இருந்து 345 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 70 சிறப்பு பேருந்துகளும் இயக்கம். தொழில்நுட்ப பணி காலி இடங்களுக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது தண்ணீர் தேங்காதவாறு பலமுறை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. எந்தெந்த இடத்துல இத்தகைய பூப்பு இருக்குமோ அவையெல்லாம் கண்டுபிடித்து அந்தந்த துறை எடுத்து அவர்கள் ஒரு முறைக்கு 3 போய் பார்த்துருக்கிறார்கள். நாளைக்கு மறுதினம் கூட நான் என்னுடைய இன்ஸ்பெக்டர் போகிறேன். ஆகவே பலமுறை உத்திகை பார்த்துருக்கிறவர்கள் இந்த முறை. எனவே இந்த முறை அவ்வளோ பெரிய சேதாரத்தை கொடுக்காது. மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் மோதல். சாலையில் இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் துரத்தி சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சென்னை போரூரில் லைக் மோகத்தில் சாலையில் ஆட்டோவில் வீலிங் செய்த இளைஞர்கள் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. செங்கல்பட்டு அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கைது. லஞ்சப்பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். திண்டுக்கல் அருகே செல்போன் கடை உரிமையாளர் கொலை வழக்கில் கைதான இளைஞர் தப்பியோட முயற்சி. பாறையில் இருந்து கீழே விழுந்ததில் கால் முறிந்து மருத்துவமனையில் அனுமதி. புனே மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 22,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை துவக்கி வைக்கவும் ஏற்பாடு. சித்தராமையாவின் புகழை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள் என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் எனவும் சாடல். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா குற்றச்சாட்டு. திருப்பதி லட்டில் கலப்படம் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுங்கள் எனவும் சவால். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிடுறவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது. திருப்பதி கோயிலுக்கு செல்லும் தனது பயணத்தை ரத்து செய்தார் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு செய்த பாவத்தை போக்க இன்று பரிகார பூஜை நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் திடீர் முடிவு.
2047 விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350 உயர்த்த திட்டம். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் தகவல். இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 602 ரன்கள் குவித்து டிக்ளேர். இரண்டாவது நாள் முடிவில் 22 ரன்களுக்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து திணறல்.